வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மண். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிற தூய பட்டா தூய சிட்டா அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புது வியூவர்ஸ் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக வீடியோஸுக்கு போகலாம். தூய பட்டா தூய சிட்டா இது ரெண்டு பற்றியும் நம்ம என்னன்றது பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடிஆர் பட்டா பார்த்துருப்போம், யூடிஆர் சிட்டா பார்த்துருப்போம், அந்த கை சிட்டான்னு மேனுவல் சிட்டா பார்த்துருப்போம், ஆன்லைன் சிட்டா பார்த்துருக்கோம், ஆன்லைன் பட்டா பார்த்துருக்கோம், மேனுவல் பட்டா பார்த்துருக்கோம். புதுசாக தூய சிட்டா தூய பட்டான்னு இருக்கு இல்லைங்களா அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அந்த தூய பட்டா தூய சிட்டா இதுக்கான என்ன வித்தியாசம், இது எங்கே ஏன் தராங்க, யாருக்கு தராங்கன்றது முதல்ல பார்த்துடலாம். ஆக்சுவலி தூய பட்டான்றது ஒரு நிலவரி திட்டத்தின் கீழே வர்றது தான் தூய பட்டா. நீங்கள் நல்லா யோசிங்க, நிலவரி திட்டத்துக்கு கீழே வர்றது தான் தூய பட்டா. இந்த நிலவரி திட்டத்துக்கு கீழே வர தூய பட்டா தான் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கிராமணத்தில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு வீடு கட்டி கிராமணத்துனா உங்களுக்கு தெரியும், குடியிருப்பு ஒரு கிராமமே இருக்கும், ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு இருக்கும். 10 வீடாக இருந்தாலும் சரி, ஒரு 100 வீடாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் வந்து அந்த வில்லேஜை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பஞ்சாயத்துன்னு இருக்குன்னு, நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லையில் நீங்கள் ஒரு 20-30 வீடு கட்டி நீங்கள் அந்த இடத்துல வசிக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு கிராம நத்தமாக இரு இப்போ கிடையாது, பூர்வீகமாக. இப்போ வந்து பிளாட்டை போட்டு இருக்கிற இடத்துல கிடையாது கிராம நத்தம். ஏற்கனவே பூர்வீகமாக வசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கிராம நத்தமாக மாற்றினாங்க. அது எந்த வருஷம்னு சொன்னால் 1953 மாற்றிருக்காங்க, 1953 அப்புறமும் மாற்றிருக்காங்க. அதாவது அரசாங்கம் வந்து மக்களுக்காக குடியிருப்பு பகுதிகளாக மாற்றின இடம் தான் அந்த கிராம நத்தம். அந்த கிராம நத்தம் வந்து யார் வந்து வசித்து இந்த நிலவரியும் மீன்ஸ் இந்த இடத்துக்கான வரியும் வீட்டுக்கான வரியும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க, வரி கட்டியிருப்பீங்க. அந்த வரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு பட்டா கொடுத்ததுக்கு வந்து அரசாங்கம் முன் வந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்கான வரி இது எல்லாமே நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தின ஆதாரத்தோட, அது இல்லாமல் விஓ கிட்ட அடங்கலில் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பீம் மெமோவை கட்டிகிட்டு இருப்பாங்க, பீம் நோட்டீஸ்ன்னுவாங்க, அதை பீம் மெமோ அந்த பீம் மெமோவை கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை ஆதாரங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம், ஏதாவது வீடு இல்லாதவங்களுக்கோ இல்லை 30 வருஷமாக வீடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வீடு அலாட் பண்ணுங்கள், அந்த இடத்த பட்டா போட்டு கொடுங்க, டைரெக்டாக அந்த வரி வந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கு அவங்க செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது தான் கிராம நத்தத்துக்கு நிலவரி திட்டம் சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து யூடிஆருக்கு அப்புறம் தான் நடந்தது. ஏற்கனவே நான் கிராம நத்தத்துக்கும் யூடிஆர் பற்றியும் ஒன்று ஒரு டிஃப்ரென்ஸ் போட்டுருந்தேன். நிறைய பேர் அந்த யூடிஆருக்கும் கிராம நத்தத்துக்கும் நிலவரி திட்டத்துக்கும் எல்லாமே ரெண்டுத்தையும் சேர்த்து யூடிஆர் தான்றாங்க. ஆக்சுவலி யூடிஆர் வேறு, நிலவரி திட்டம் வேறு. இந்த நிலவரி திட்டத்தில் வந்து கிராம நத்தம் மட்டும்தான் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா யூடிஆரில் வந்து கிராம நத்தத்தை விட்டுட்டாங்க. கிராம நத்தம்ன்றது அந்த ப்ராசஸ் வந்து லென்த்தியாக போகும். இப்போ வீடை பேஸ் பண்ணி வீடு எவ்வளோ நீராகலாம் இதெல்லாம் அளந்து கொடுக்கணும். அதனால் அந்த கிராம நத்தத்துக்கு யூடிஆரில் போகலை. இந்த அடுத்த யூடிஆருக்கு அப்புறம் வந்து 1989 என்ன பண்ணாங்கன்னா நிலவரி திட்டம் சொல்லி எடுத்துகிட்டு வந்து 1992 முடித்தாங்க. இந்த நிலவரி திட்டத்தில் யார் எவ்வளோ அனுபவித்தாங்க, அந்த அனுபவிக்கும்போது வெறும் காலிமணியாக இல்லாமல் ஒரு வீடு கட்டி அதிலலாம் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒரு பல்பு, ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் கொடுத்துற ஒரு ஃபேன், அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஃப்ரீ கரண்ட். அது அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வரியும் கட்டிட்டு இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ் கரெக்டாக வரி இருக்கணும், வீடு இருந்துருக்கணும், அது வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸில் ஃப்ரீ கரண்ட் இருந்திருக்கணும். இதெல்லாம் வாங்கி இவங்கெல்லாம் என்ன கணக்கில் வரவங்க பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க, அதாவது வறுமை கோட்டை கீழ் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது அப்போது அது அந்த ஸ்டெப்புக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் மீனிங் வரும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு
இந்த தோராய பட்டா சாரி தோராய பட்டான்ற தூய பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டது. அதுக்கு முன்னாடி தான் தோராய பட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த தூய பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி தோராய பட்டான்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் தோராய பட்டான்னா என்ன அப்படின்றத. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் இந்த பட்டா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தோராய பட்டான்னா என்னன்னு பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். தோராய பட்டாவில் இருந்து இதுக்கும் என்ன வித்தியாசன்றது தெரியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆதாரத்தை இருந்தால் காமிங்கன்னு சொல்லி கேட்பீங்க இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு கம்யூனிட்டி டேப்பில் வந்து தூய பட்டா தூய சிட்டா தூய அடங்கல் இது எல்லாமே வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இது வந்து தூய பட்டா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து அந்த பெருவில் வந்து யார் அனுபவித்தாங்களோ அந்த அனுபவதாரருடைய பெயரில் வந்து பட்டா மாற்றியிருப்பாங்க. இதுக்கு இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா இதை பார்த்தீங்கன்னா யூடிஆருக்கு முன்னாடி சில இடங்கள் வந்து வேறு ப்ரைவேட்டோடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஞ்சு இங்கே ஒரு ஏக்கர் தான் இருக்குது, இது வந்து ஒரு ஏக்கர் வந்து கிராமத்தமாக கொடுத்துருக்காங்க அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது நாளைக்கு அரசாங்கம் என்ன நினைக்கிதுன்னா இந்த ஒரு ஏக்கரத்தில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடு கட்டியிருக்காங்க, ஃபியூச்சரில் வந்து இங்கே ஒரு 100-150 இல்லை 200 வீடு வரலாம் அப்படின்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இடங்களை எல்லாமே அரசாங்கம் எடுத்து கிராமத்தமாக மாற்றியிருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, யூடிஆருக்கு முன்னாடி வந்து எங்கள் பேரில் பட்டா இருக்குது இப்போ வந்து கிராமத்தமாக மாற்றிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது என்னென்னா அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் கிராமத்தமாக மாற்றினாங்க. இந்த கிராமத்தமாக மாற்றினதை வந்து பப்ளிக்குடைய பர்பஸ்க்காக மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது தான் அந்த கிராமத்தத்தை பேஸ் பண்ணி எல்லாருமே நிலவரி திட்டத்தில் அந்தந்த இடத்துல வீடு கட்டி இப்போதைக்கு நிறைய பேர் பட்டா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நிலவரி திட்டத்தில் வாங்கினவங்க தான் தூய பட்டா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பட்டா கிடைச்சதுன்னா ஒரு சிட்டா கிடைக்கணும், ஒரு அடங்கல் கிடைக்கணும். ஆனால் இதில் என்னென்னா நிலவரி திட்டத்துக்கு மட்டும் தூய சிட்டா அடங்கல் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அது அடங்கல் தான், அடங்கல் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வீடு தான் இருக்கணும் கிராமத்தில் ஆக்சுவலி இந்த நிலவரி திட்டத்தில். அதனால் அடங்கல் மட்டும்தான் வரும். அந்த அடங்கல் வந்து நீங்கள் பட்டாவில் என்ன இருக்கோ பட்டாவை பேஸ் பண்ணி பட்டாதாரருடைய பெயர் பட்டாதாரருடைய பட்டா எண் அது எவ்வளோ இடத்த அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, புது சர்வே நம்பர் என்ன பழைய சர்வே நம்பர் என்ன. ஏன்னா ஏன் இதில் புது சர்வே நம்பர் பழைய சர்வே நம்பர் வருதுன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஏக்கர் இருந்தனா அது பத்தாவதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 ஏக்கரும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்க வேறு வேறு சர்வே நம்பர் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சர்வே நம்பர் இருந்திருக்கும், இந்த 5 சர்வே நம்பரையும் ஒன்றா சேர்த்து கிராமத்தின்னு ஒரே சர்வே நம்பராக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா புது நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அதே பழைய நம்பர் கொடுத்தா ஏற்கனவே இருந்த பட்டாதாரர் வந்து இது என்னுடைய இடம்னு சொல்லி கேட்பார். அதனால் அது அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாதுன்றக்காக அரசாங்கம் அவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற சர்வே நம்பர் முடியுது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 1-100 போய் முடியுதுன்னு சொன்னால் கிராமத்தையுடைய சர்வே நம்பர் வந்து 101 ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் விவோ கிட்டையும் கேட்டு பாருங்கள். அடுத்தது வந்து 101 தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு எஃப்என்பிக்கும் ஒரு சர்வே 101. இப்போ 5 ஏக்கர் வாங்கிருக்கீங்க இல்லைங்களா, 5 ஏக்கரும் ஒரே சர்வே நம்பரில் ஒரே எஃப்என்பியில் இருந்ததுன்னா 101 மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. இல்லை வேறு வேறு எஃப்என்பியில் இன்க்ளூட் ஆகுதுன்னா 101, 102, 103, 104 அந்த மாதிரி வந்து எஃப்என்பி ஒரு எஃப்என்பிக்கு ஒரு சர்வே நம்பர்ன்ற கணக்கில் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து தூய பட்டால என்ன செய்வாங்க, புது நம்பர் பழைய நம்பர், புது உட்பிரிவு எண் பழைய உட்பிரிவு எண். புது நம்பர்னா அந்த எஃப்என்பியோட நம்பர் கொடுத்துருவாங்க. உட்பிரிவுனா நீங்கள் புது இப்போ என்ன நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அந்த நைட்டாக போகும். அதான் ஒவ்வொரு வில்லேஜ் ஒரு ஸ்ட்ரீட்டின் ஒரு தெரு வச்சுருப்பீங்க இல்லைங்களா. அதனால் அதே மாதிரி அந்த எஃப்என்பி எங்கே முடியுதோ அதுக்குள்ளே இந்த 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வில்லேஜுக்குள்ளே தொடர்ந்து கண்டினியூ நம்பராக தான் வரும். சர்வே நம்பர் வேணால் மாறலாம், நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஒரு எஃப்என்பியில் எல்லாமே கண்டினியூஸாக வரும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்என்பியில் வந்து சர்வே நம்பர் மாறும், இது வந்து தூய பட்டா இதை பேஸ் பண்ணி தான் தூய அடங்கல் வரும். இந்த அடங்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
என்ன குவாலிட்டியான சாண்ட், அதாவது மண்ணினுடைய தரம் என்ன, வகை என்ன, வீட்டு மனையா இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அடங்கல், தூய சிட்டா சாரி தூய பட்டா தூய அடங்கல். இது இது ரெண்டு தான் நான் என்ன சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் என்னுடைய கம்யூனிட்டி சாரி என்னுடைய கமெண்ட்லாம் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, அதை நான் அவருக்கான டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அவர் பிடிச்சி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்வார், நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கேட்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, மறக்காமல் லைக் பண்ணுவீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஓகே, பாய்.